ஹலோ சீனிக்கு நம்ம பார்க்க போற அணிமே ஐ வாஷ் ரீஇன்கனேட்டட் செவன்த் பிரின்ஸ் இதுல எபிசோட டூவை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணலையா பண்ணிக்கோங்க எப்பிசோட பார்க்கலாம் மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இந்த அனிமே வந்து புரியும் சரி வாங்க நம்ம டைம் எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே லாய்டும் கிரிம் உங்க புக்கை படிச்சுன்னு இருக்க கிரிமுக்கும் திடீர்னு நோட்டீஸ் ஆகுது யாரோ வர மாதிரி இதுனாலயே அவனும் லாய்டு கிட்ட சொல்றான் லாய்டு யாரும் இந்த சைடு வந்துன்னு இருக்காங்க ஓ அப்படியா அப்பனா ஒழிஞ்சிக்கோ அங்க யாரா வரான்னு பார்த்தா அது ஆல்பர்ட் தான் இவன் சொல்ல போனா இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்ஸ் நம்ம லாய்டுக்கும் இந்த ஆல்பர்ட்ட ரொம்பவும் பிடிக்கும் இதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் வந்துறாங்க அங்க லாய்டு உட்காந்து இந்த சைடு ஆல்பர்ட்டும் அங்க கூறி பார்த்தா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்துனாக்க லாய்டு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஆல்பர்ட் இவன் வந்து ஒரு செகண்ட் பிரின்ஸ் அதுக்கும் மேல இவன் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு கண்டிப்பா இவன் வந்து ஒரு கிங்காவும் மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் இவனை ரொம்பவும் பிடிக்கும் அதுக்கும் மேல எப்பயுமே பின்னாடி ஆளுங்க இருப்பாங்க இவன் எங்க போனாலும் பின்னாடியே சுத்தி நிற்பாங்க அந்த மாதிரி வச்சுப்பான் இவன் எல்லாரையுமே அதனால தான் இவன் ஃபியூச்சர் கிங்காக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதில் உட்காந்தோம் இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படி இப்படின்னு இப்படி ஒன்று அங்கே சொல்லிருக்க அப்புறம் அங்கே இருக்க ஆளுங்களும் சொல்கிறாங்க லாய்டு இப்போ வந்து உன்னோட டேன் தான் அங்கே லாய்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறது க்ரீம் நான் வந்து அட்டாக் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் சரி க்ரீம் நீ வந்து ரொம்ப யோசிக்காத நான் வந்து என்னோட வித்தியை காட்டுறேன் அந்த டார்கெட் எல்லாத்தையும் நான் வந்து ஒரே டைமில் அடித்து காட்டுறேன் பாரு ஆனால் அதுக்குன்னு இவங்களுக்கு வந்து நான் காட்ட மாட்டேன் நான் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு ஆனால் அதுக்கு பதில் வேற ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன் இதுக்கப்புறம் அவனும் அவனோட மேஜிக் ரிலீஸ் பண்ண அது பார்த்தா ஒரு ஃபயர் பால் மாதிரி ஏதோ ஒன்று உருவாக்குறான் அதை அவனு தூக்கி அடிக்க அங்கே இருக்க டார்கெட் மேலெல்லாம் பட்டு அதுவும் அங்கே இங்கே பவுன்ஸ் ஆகி எல்லா டார்கெட்டையும் அடிக்குது அது வந்து சொல்ல போனால் அங்கே இருக்க டார்கெட்டை எரிக்கல ஆனால் எல்லா டார்கெட்லையும் அது பட்டுது அங்கே பின்னாடி இருக்க ஒன்றுத்தொன்னு சொல்கிறான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் அடிக்க சொன்னால் உங்களோட டார்கெட் அங்கே இங்கேனு தாவின் இருக்கு இப்படி அவனு சொல்லிருக்க இதை பார்க்குற கிரீமோ அங்கே சிச்சின் இருக்கு ஏன்னா இவன் கவனிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாய்டு வந்து நல்லாவே அவனோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் ஆனால் லாய்டுக்கும் அங்கே எந்த விதமான கவலையும் இல்லை இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எந்த மாதிரி காம்பினேஷன் பவர்ஸ் யூஸ் பண்றது இப்படி ஒண்ணு யோசனை அங்க ஆல்பர்ட்டும் சொல்றான் இல்ல இப்போ வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அதனால நீ வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னா இங்க தாராளமா நீ ட்ரைனிங் எடுக்கலாம் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கல இருந்து போயிடுறான் இதை பாக்குற லாய்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரைனிங் நான் இங்க பண்ண போறேன் ஏன்னா இப்போதான் நிறைய டெக்னிக்ஸ் நான் யோசிச்சு பாத்து நந்தேன் ஏன்னா நான் இதுக்காக எத்தனை நாள் தெரியுமா வெயிட் பண்ணேன் இந்த ஏரியா ரொம்பவும் காலியா இருக்கு இப்போ டைம் வந்துருச்சு நான் வந்து யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அட நீ வந்து இன்னும் யூஸ் பண்ண போற அதை ஃபர்ஸ்ட் சொல்ல ஓ அதை பத்தி கேக்குறியா எந்த மாதிரி மேஜிக்னா நீ யூஸ் பண்ண பாத்தியா அந்த டூவல் இன்கண்டேஷன் மேஜிக் அதை தான் நான் யூஸ் பண்ண போறேன் இது கேட்டுனருக்கு கிரிமோ அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது நீ வந்து என்ன சொல்ற அது ரொம்ப கஷ்டமான மேஜிக் ஆச்சு அதனால தான் நான் இப்படி பண்ண போறேன் இப்படின்னு அவனுக்கு க்ளோஸ் ஆக அங்கே கிரிம இவனும் அப்சர்வ் பண்ணிடுறான் இதனால கிரிம பார்த்தா இவனோட கையில வந்தது நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க நீ என்ன விளையாட்டுதனமா இப்படிலாம் பண்ணிருக்க சரி சரி இந்த மாதிரி நம்ம மேஜிக்கை ட்ரை பண்ணலாம் இப்படின்னு அவனும் அங்கே மேஜிக்கை ட்ரை பண்றான் அங்கே கிரிம அங்க ட்ரை பண்ண பார்க்குது இருந்தாலும் அது முன்னாடி நிறையவே இன்கண்டேஷன் மேஜிக் வந்து தெரியுதா அதனால அது குழம்பு போய் கத்த ஆரம்பிக்குது என்னது இது நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அதுவா உன்னால எத்தனை மேஜிக்கை தான் யூஸ் பண்ண முடியும் ஒரே டைம்ல ஓ அதை பத்தி கேக்குறியா என்னால ஒரே டைம்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்ண முடியும் யோ என்னால எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் என்னால எல்லாம் அப்படி பண்ண முடியாது அப்பனா இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரி ஒரு நாள் கூட ஆகலாம் நான் வந்து தனியாலா அந்த ஸ்பெல்ல கேஷ் பண்றதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இதுக்கப்புறம் அவனும் வாயை ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த வாயும் கனெக்ட் ஆயிடுது இப்பதான் கிரிமுக்கே புரியுது ஓ நீ வந்து வாயையும் கனெக்ட் ஆக்கிட்ட அதாவது நான் தான் இப்போ அங்கேயே பேச முடியும் அங்க பார்த்தா இவங்களும் ஒரே மாதிரி பேசினா இருக்காங்களா

ஸ்பெல்ல ஒன்னா மச் பண்ண இதனால அங்க ஒரு பயங்கரமான வெடிப்போ ஏற்படுத்து அது வானத்துல போதா அது ஏதோ ஒரு லைட் பிரகாசமா இருக்கா ஹீதியும் இருக்காங்க இந்த சைடு அங்க ஆல்பர்ட் மற்றவங்க பேசின இருக்காங்க ஆல்பர்ட் நீங்க இந்த செவன்த் மேல நிறையவே நம்பிக்கை வைக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கா அதுக்கும் மேல அவனால கிங்க மாற முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி அவன் ஒரே டைம்ல அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹிட் பண்ணா இதே மாதிரி அவனால அந்த ஸ்பெல்ல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பா ஒரு ஸ்டேஜாவே மாறிடுவான் ஏன் டான்ஸ் ஏஜாவே மாறினா கூட அது அதிசயமே இல்லை அதுக்கும் மேலே அவன் கிங்காக மாறினா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து அவன் கூட இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் எப்படி பார்த்தாலும் அவனால் பயங்கரமாக அவனோட ஸ்பெல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது இப்போதிக்கி அவன் சின்ன பையனாக இருக்கான் இருந்தாலும் அவன் எப்படியோ வாழ்ந்துருவான்ல நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு கிங்கு திரும்பவும் எங்களுக்கு கிடைப்பாங்களான்னு அது ஒரு டவுட்டு தான் இந்த சைடு அந்த சர்வன்ட்டாக சொல்கிறான் இப்போதிக்கி செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸாக முடிச்சிருப்பாரு இப்படி சொல்லிங்கன்னு அவனும் ஜெர்னல் சைடுக்கா போய் பார்க்க அங்கே பார்த்தா எல்லாமே இருட்டி போய் கிடக்குது இன்னது இது அதுக்குள்ளே இருட்டிச்சா என்ன இந்த சைடு கிரிமோ ரொம்ப பயந்து போயிடுது இந்த பையன் இவன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கான் இவனோட பவர் இட்ட அநியாயத்துக்கு இப்படி இருக்கு ஏன்னா இவனோட பவரால அந்த வானத்தையே கிழிச்சு அந்த அட்மாஸ்பியரே கிழிச்சு விட்டான் அங்க இதனால ஸ்பேஸ் எல்லாம் அங்க தெரிய ஆரம்பிச்சது அதாவது அந்த நட்சத்திரம் அதெல்லாம் இதை பார்க்குற லாயிடம் கொஞ்சம் பயந்து போயிடுறான் ஐயையோ நான் வந்து என்ன காரியம் பண்ணிட்டேன் சீக்கிரம் எல்லாமே மாஞ்சு போ எல்லாமே தெரியக்கூடாது இப்படின்னு இவனும் மாஞ்சு போ மாஞ்சு போன்னு சொல்ல அந்த மேகமும் அப்படியே மாஞ்சு போய் அங்க சூரியனும் வர ஆரம்பிச்சது அங்க கிரிமாலயம் இவனை பார்த்து நம்பவே முடியல இந்த பையன் ஒரு மனுஷனா இல்ல வேற ஏதாச்சும் நம்பவே முடியல இந்த சைடு அந்த விஷயத்தை பத்தி நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ண போதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நேத்தி ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் லாய்டும் அந்த பச்சனை இருக்கும்போது அவன் கண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து மாட்டுது மாஸ்டர் என்ன உங்களோட கண்ணில் டிஃப்ரெண்டாக மாட்டிருக்கு அதுவா இதை பாரு அட்வென்ச்சரஸ் இவங்க வந்து நிறைய பேர் ட்ரெஷரை வந்து தேடுவாங்க டஞ்சன்ஸுக்கு போவாங்க ட்ரெஷர் அவங்க கிடைக்கும் அதனால நானும் ஒரு அட்வென்ச்சராக மாற போறேன் நானும் டஞ்சனுக்கு போவேன் நானும் அங்கே இருக்க ட்ரெஷர் அடிவேன் எப்படி பார்த்தாலும் நான் வந்து சாசரியில் ஒரு பெரிய அலை மாறணும் சரி நான் வந்து இங்கிலேருந்து போறேன் நான் அவனும் போக ஆரம்பிக்க அங்கே கிரிமும் தடுக்க ஆரம்பிக்குது நீங்க இப்படி எல்லாம் போக கூடாது நீங்க காண போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இங்க இருக்க ஆளுங்க உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அதுக்காக நான் வந்து ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கேன் இப்படின்னு கையில ஒரு சீடு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த எடுக்கிறான் இது வந்து ஒரு சாதனமான சீடு இல்லை அங்க கிரிமுக்கு ஒன்றும் புரியல இந்த சீடால அப்படி என்ன பண்ண முடியும் அங்க லாய்டு அந்த சீடு மேல பவரை விட இதனால இவன மாதிரி ஒரு பாடி அங்க உருவாகுது அது அப்படியே பார்க்க நம்ம லாய்டு மாதிரியே இருக்கு அதுக்கு ஸ்கின் இருக்கு போன் இருக்கு ஏன் நர்ஸ் கூட இருக்கு லாய்டால இதை கண்ட்ரோலும் பண்ண முடியும் இன்னும் ஒரு விஷயம்னா இதில் பிரெயின் இருக்காது அங்கே இவனும் இதை கண்ட்ரோல் பண்ண இருக்க இதை பார்த்துன்னு இருக்க கிரீமோ சொல்து இதை பார்க்கவங்களோட டபுள் மாதிரியே இருக்கு ஆனால் இப்போ தான் லாய்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான் இது வந்து டபுள் மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் ஒரே ஒருத்தவங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும் அது யாருன்னா இந்த மாதிரி செல்ஃபாவால் இது ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் நான் பாட்டுன்னு பார்த்துக்கின்னு புக்கை வந்து படிச்சின்னு இருந்தேன் திடீர்னுட்டு செல்ஃபோ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க ஆனால் எனக்கு வந்து வளர்ந்த மாதிரி எதுவும் தெரியலையே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாழ்ந்துருக்கீங்கன்னா ஜீரோ புள்ளி செவன் மில்லிமீட்டர் வாழ்ந்துருக்கீங்க அது இதனால தான் நான் கவலைப்படுறது ஆனா நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இதுக்கும் என்கிட்ட வழி இருக்கு இதுக்கப்புறம் லாய்டு தான் காட்டுறாங்க ஆளு பார்த்தா அங்க பறந்து போயின்னு இருக்கான் வேற ஒரு ஏரியாக்கு இப்படி இவனும் போயின்னு இருக்கும் போது அங்க க்ரிம் கிரீம் உனக்கு வந்து கேக்குதா அப்படின்னு இவனும் கேட்டு இருக்கான் திடீர்னு அங்க கிரீமும் வந்து இந்த மாதிரி எனக்கு கேக்குது இந்த சைடு எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு இப்பதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குல்ல அதுல கிரீமோ உட்கார வச்சுட்டு இருக்கான் இந்த சைடு கிரீமோ அந்த பாடியில அங்க பார்த்தா முடியெல்லாம் வாரின்னு இருக்கு இதையும் மெய்டு வந்து பார்த்து ரசிச்சுன்னு இருக்காங்க செவன்த் பிரின்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்காங்க இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க சீனம் ஃபாஸ்ட்டுக்கு போகுது அங்கே என்ன பண்ணிருப்பானா இந்த மாதிரி க்ரிம்மோட பாடியிலேருந்து அதோட சோலாக வந்து இந்த பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த பாடியை ஓண்டி இவன் கையில் அப்சர்வ் பண்ணி வச்சனால தான் இவனோட கையில் வந்து அந்த முகம் தெரியுது சீனோ இன்னும் ப்ரெசென்ட்டு வந்து அவனும் முகத்தை அப்படி இப்படிலாம் நோண்டி பார்த்துன்னு இருக்கான் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான் இந்த பையன் இந்த மாதிரி நான் வந்து இந்த பாடிக்கு வந்துட்டேன் அவ்வளோ இந்த மாதிரி என்னால் நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் என்னை தடுக்கு யார் இல்லை இப்படி நீ இன்னும் சிச்சுன்னு இருக்க அங்கே அவனும் கேட்குறான் ஆமா க்ரீம் என்னாச்சு அதுவா ஒன்றும் இல்லை நீ வந்து செல்ஃபாக கிட்டே கொஞ்சம் பார்த்து இந்தக்கோ க்ரிம் நான் வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீயும் என்னோட ஒரு ஃபேமிலி

லாய்டுக்கும் பார்த்தோன்னே புரிஞ்சு போயிடுது இவ வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அதுக்கும் மேல இவளால கியூஐயே யூஸ் பண்ணி எல்லாருமே தாக்க முடியும் அந்த பொண்ணு அங்க சொல்லுக்கா உங்கள மாதிரி மாஸ்டர் ஆடலாம் என்ன தோற்கடிக்க முடியாது உங்களை மாதிரி மாஸ்டர் ஆடலாம் நூறு வருஷம் ஆனாலும் என்னை வந்து தோற்கடிக்க முடியாது இந்த சைடு லாயிடோ அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பிரீட்டிங் டெக்னிக் அதை பத்தி உனக்கு தெரியுமா அதுதான் கியூஐ இதை யூஸ் பண்ணி நிறைய வெஸ்ட் ஸ்டென்த்தை நம்மளால அடைய முடியும் இப்படி இவங்களை பேசினிருக்கு அங்க அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிது இது யார் என்ன எடி பார்த்துன்னு இருக்கா மரியாதை கீழவா இல்லைன்னா நான் மேலே வர மாதிரி இருக்கும் இதை பார்க்குற லாயிடும் கேட்குறேன் நம்ம என்ன கீழே போகலாமா நீ என்ன பைத்தியமா என்ன நிவார வந்து கீழே போனா மாட்டிப்ப நீ வந்து ஒரு செவன்த் பிரின்ஸ் அவன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டானா தான் இவனும் இப்படி யோசனை இருக்க அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நீ வந்து வர வரமாட்டல நீ வெளியில வரலனா நீ வந்து ஃப்ரெண்ட் இல்ல இனிமி அப்போனா நான் தான் அங்க வர மாதிரி இருக்கும் இது கேக்குற அவங்களும் பாதர ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நம்ம வந்து என்ன பண்றது இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே வர அங்க பார்த்தா லாய்டு அவனோட உருவத்தையே மாத்தி வச்சிருக்கான் அங்க அவனை ஒரு அட்வென்ச்சர் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் என்னோட பேரு லொபேடோ சரி உன்னோட பேர் என்னது என்னோட பேரா என்னோட பேரு டாவ் இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும் போது அவங்க ரொம்ப வேக்கப்பட்டிருக்கா நம்ம லொபேட்டோ ஹீரோவை பார்த்து இப்பதான் லாய்டு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து எப்படி என்னோட உருவத்தை மாத்தினு நான் வந்து என்னோட டூவல் இன்கார்னேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ண என்னோட ரைட் ஹேண்ட்ல வந்து என்னோட இமேஜ் நான் எடுத்துக்கினேன் என்னோட லெப்ட் ஹேண்ட்ல வந்து என்னோட பிரதரோட இமேஜ் நான் எடுத்துக்கினேன் இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணேன்னா அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன் இப்படி இருந்தா யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த உலகத்துல என்ன மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அங்க டாவ் கையிலயும் பேச ஆரம்பிக்கிறான் ஆனா டாவ் பார்த்தாங்க பின்னாடி திரும்பி நிற்கா நீ வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தானே உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அங்க தாவ பார்த்தா ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா இவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் இருக்கான் நான் வந்து பதினெட்டு வருஷமா வெறுமா ட்ரைனிங் ட்ரைனிங்னு ட்ரைனிங்காவே எத்தினேன் இதனால எனக்கு லவ் லைஃபுக்கு இடமே கிடைக்கல நான் வந்து லவ் லைஃபுக்காக தான் இந்த அட்வென்ச்சர் இதுவே சூஸ் பண்ணேன் இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு கை கொடுக்குது இப்போ யாராலுமே என்ன தடுக்க முடியாது இவனை வந்து எனக்கு வசமாக்கிப்பேன் இப்படிட்டா அவங்க தனியா பேசினிருக்க இதை பாக்குற லாய்டோ சொல்றான் இந்த மாதிரி எனக்கு டைம் ஆகுதுப்பா நான் வந்து அட்வென்ச்சரருக்கு போறேன் இல்ல இல்ல நீ வந்து போக கூடாது நம்ம வந்து ஒன்னாவே போலாம் நான் வந்து எனக்கு இருக்கிற டேலண்டா உனக்கும் காட்டுறேன் இதுக்கப்புறம் அவங்க டஞ்சனுக்கு வராங்க அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் அவ பயங்கரமா போட்டு தள்ளுறான் பாத்தல இந்த மாதிரி எனக்குள்ள பையனுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்கு ஆனா பையப்புள்ள அங்க கண்டுக்காம கிறிஸ்டல்ல கலெக்ட் பண்ணிருக்கான் இந்த கிறிஸ்டல் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க டஞ்சனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போது இந்த பொண்ணு சொல்றா உன்ன மாதிரி ஒரு ஹார்டான ஹில் இல்ல உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைச்சதே இல்ல தெரியுமா நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அங்க அவனும் கேக்குறான் ஆமா அந்த கியூஐ அதை பத்தி ஓ உனக்கு வந்து தெரிஞ்சிருச்சா நான் வந்து எந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்றேன் ஏன்னா இங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த கியூ பவரை பத்தி ஒண்ணுமே அவ்வளவு தெரியாது உனக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் உனக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் இதை பத்தி இந்த கியூ ஐ டெக்னிக்ல நீ வந்து இன்னும் தெரியுமா பண்ணும் போதும் இந்த மாதிரி உன்னோட பிரீட்டி டெக்னிக்கை அதை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணோம் நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும் இதுல வந்து நீ பயங்கரமா உன்னோட கியூவை யூஸ் பண்ணி சண்டைப்பட முடியும் இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும்போது அங்க லாய்டோ அங்க பிரீத்திங் டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா உனோட பிரீத்திங் டெக்னிக்கும் வெளி கொண்டு வர திடீர்னு அவனோட லங்ஸும் வலிக்க ஆரம்பிச்சது இதனால பயப்போலையும் அப்படியே நிறுத்திடுறான் உனக்கு வந்து என்னாச்சு நீ வந்து நல்லா தானே இருக்க நீ வந்து இப்போ கியூஏ டெக்னிக்கை தானே யூஸ் பண்ணுத ஆமா நான் வந்து உன்ன மாதிரி யூஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுத இல்ல இல்ல நீ வந்து அப்படி பண்ண கூடாது நீ அப்படி பண்ணனா உனோட லங்ஸ் வந்து எரிய மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும் அதனால உன்னோட பவர்ஸ் நீ வந்து பொறுமையாக தான் யூஸ் பண்ணும் அங்கே லாய்டர் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த பிரீத்திங் டெக்னிக் இது வந்து மாணவியிடவே ரொம்பவும் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த பவர்ஸ் இதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இதை நான் சோசரியில் கலந்து விட்டால் என்ன ஆகும் இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு அங்கே கிரிம்மாலையும் இந்த பவர்ஸை ஃபீல் பண்ண முடியுது அங்கே டாவர் சொல்கிறேன் நீ வந்து காலப்படாத உனக்கு நான் பிரீத்திங் டெக்னிக்கை பற்றி நான் தரேன் கியூஐ பத்தியும் ரொம்ப நன்றி தாவ் இதை கேட்கற அந்த பொண்ணு ஒரு மாதிரி உருகி போயிடுது இந்த சைடு நம்ம லாய்டோட காப்பியை தான் காட்டுறாங்க அங்க அந்த கிரிம் சொல்லுது இந்த பையன் வந்து ஒரு பைத்தியம் நான் சொல்லுவேன் இவன் கிட்ட எவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு லைஃப் இருக்கு இந்த மாதிரி ஒரு லைஃபை விட்டுட்டு அவன் டேஞ்சரான எத்துக்க போறான் இவனை நான் என்ன சொல்றது இப்படி கிரிமோ சொல்ல பின்னாடி பார்த்தா சில்ஃபா வந்துடுறா இதை பார்க்குற கிரிமோ கொஞ்சம் பயந்து போயிது செல்ஃபாவா இதுக்கப்புறம் அந்த டாவோ அங்கே இருக்க உல்ஃபெல்லாம் போட்டு தள்ளிடுறான் இந்த மாதிரி நம்ம பாசியத்தோ கடிச்சிட்டோம் தான் அங்கே இருக்க செஸ்ட்டை நம்மளால திறக்க முடியும் இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க செஸ்ட் கிட்ட போறாங்க லாய்டுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த மாதிரி செஸ்ட்டுக்குள்ள இன்னும் இருக்கும் அப்படி அவனும் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்க இதை பார்க்குற அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எனக்கு வந்து ஜாக் பாட்டே அடித்த மாதிரி

மறக்காம கீழே லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியது தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாய்நாரா